Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் சிந்தின்னதன் Super 7 segmentல Principles of Inheritance and Variation chapterல கடசி பார்ட்டிது NCRT exemplar problem. இதில் வந்து பத்திருக்கிறேன் first question. It is said that Mendel proposed that the factor controlling any character is discrete and independent. His proposition was based on. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, factor அப்படிங்கிறது gene. அந்த gene வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்க்ரீட்டாக இருக்கும், டிஸ்க்ரீட்னா தனித்தனியாக இருக்கும், அண்ட் இண்டிபெண்ட் தனியாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அப்படிங்கிறது. இந்த கன்க்ளூஷனுக்கு எப்படி அவர் வந்தார், எதை பேஸ் பண்ணி சொன்னார்? ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஆஃப் F3 ஜெனரேஷன் கொடுத்துருக்காங்க. F3 ஜெனரேஷன் அப்படிங்கிறது அந்த ஜெனரேஷனில் எத்தனை டைப் ஆஃப் ஃபினோடைப் ஜீனோடைப் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கும். அப்போ அதை ஆன்சராக வர வாய்ப்பு இல்லை. அப்சர்வேஷன்ஸ் தட் த ஆஃப்ஸ்ப்ரிங், ஆஃப்ஸ்ப்ரிங்னா யங் ஒன், ஆஃப் எ கிராஸ் made between plants having two contrasting characters. Two contrasting characters என்ன? கேபிட்டல் டி, கேபிட்டல் டி இன்ட்டு ஸ்மால் டி, ஸ்மால் டி. நமக்கு என்ன ஆர்கானிசம் வரும்? கேபிட்டல் டி, ஸ்மால் டி, ஆல் டால் வந்துச்சு. அகெயின் கேபிட்டல் டி, ஸ்மால் டி இன்ட்டு கேபிட்டல் டி, ஸ்மால் டி. இப்படி போடும்போது நமக்கு கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, ஸ்மால் டி, ஸ்மால் டி, ஸ்மால் டி. இது ரெண்டுமே டாலராக இருக்கும், இது டுவார்ஃபாக இருக்கும் இல்லையா? டுவார்ஃபாக இருக்கும். இந்த ஒன்று டுவார்ஃபாக இருக்கும், ரிசசிவாக இருக்கிறது. இப்போ பார்ப்போம். The plants having two contrasting character, tall and dwarf. Contrasting na opposite appdin artham. Shows only one character without any blending. Ipo paarenga F1 generation la oru character da vanduchi. Ipo wireama irukku, kullama irukku, rendeyum cross panna idaipatta adhavad medium size appdin onnu varala. Adhavad sara average panni ipo 10 cm ulla oru plant, 5 cm ulla oru plant rendeyum cross panna 7.5 cm ku varala. 10 சென்டிமீட்டர் தான் வந்துச்சு, டாலாக தான் வந்துச்சு. மீடியம் டால், மீடியம் டுவார்ஃப் அப்படி ஒன்றும் வரலை. அப்போது இங்கே கேரக்டர்ஸ் பிளண்ட் ஆகலை, பிளண்ட்னா மிக்ஸ் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ கேரக்டர் ஒரே ஒரு கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆனிச்சு, வித்தவுட் எனி பிளண்டிங், மிக்ஸ் ஆகாமல் ஒரு கேரக்டர் மட்டும் எக்ஸ்பிரஸ் ஆச்சு. இதை பேஸ் பண்ணி தான் ஜீன்ஸ் ஆர் த ஃபேக்டர் வந்து டிஸ்க்ரீட், டிஸ்க்ரீட் தான் தனித்தனியாக இருக்கிறது, இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரப்போஸ் பண்ணார், அவர் நமக்கு சொன்னார். இப்போ மூணாவது ஆப்ஷன் பாருங்கள். செல்ஃப் பாலினேஷன் ஆஃப் F1 ஜென்ரேஷன். F1 ஜென்ரேஷனை செல்ஃப் பாலினேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? F2 ஜென்ரேஷன் கிடைக்கும். அப்போது அது ஆன்சர் வராது. கிராஸ் பாலினேஷன் ஆஃப் F1 ஜென்ரேஷன் வித் ரிசசிவ் பேரண்ட். F1 ஜென்ரேஷன் இப்போது கேபிட்டல் டி, ஸ்மால் டி இருக்குன்னா ரிசசிவ் பேரண்ட் யார்? ஸ்மால் டி, ஸ்மால் டியோட. எதுக்கு நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க? டெஸ்ட் கிராஸ், இதுக்கு பேர். F1 ஜென்ரேஷனை ரிசசிவ் பேரண்ட்டோட கிராஸ் பண்ணால் அதுக்கு பேர் டெஸ்ட் கிராஸ். இந்த டெஸ்ட் கிராஸ் எதுக்கு திரும்ப பண்ணுறோம்? F1 பிளான்ட்டு ஹைப்ரிடா ஹோமோசைகஸா? ஹோமோசைகஸ்னா இது வந்து பார்க்குறதுக்கு உயரமாக தான் இருக்குது, இதுவும் டாலாக தான் இருக்கும். அப்போது டாலாக இருந்தால் கேபிட்டல் டி, கேபிட்டல் டியாகவும் இருக்கலாம், கேபிட்டல் டி, ஸ்மால் டியாகவும் இருக்கலாம். கேபிட்டல் டி, கேபிட்டல் டினா ஹோமோசைகஸ், கேபிட்டல் டி, ஸ்மால் டினா ஹெட்டிரோசைகஸ். ஸோ ஹோமோசைகஸா ஹெட்டிரோசைகஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டெஸ்ட் கிராஸ் யூஸ் ஆகுது. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இப்போது செகண்ட் க்வெஸ்சன். இன் த F2 ஜெனரேஷன் ஆஃப் மெண்டலியன் டைஹைப்ரிட் கிராஸ் த நம்பர் ஆஃப் ஃபினோடைப் அண்ட் ஜீனோடைப் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபினோடைப் 4, ஜீனோடைப் 16, ஃபினோடைப் 9, ஜீனோடைப் 4, ஃபினோடைப் 4, ஜீனோடைப் 8, ஃபினோடைப் 4, ஜீனோடைப் 9. சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவசரப்பட்டு என்ன நினச்சிருவாங்கன்னா, ஃபினோடைப் எல்லாருக்கும் தெரியும், 4 டைப் தான் அப்படின்னு. ஃபினோடைப்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். ரவுண்ட் எல்லோ 9, ரவுண்டு க்ரீன் 3, ரிங்கிள்டு எல்லோ 3, ரிங்கிள்டு க்ரீன் 1. அப்போ இதுதான் ஃபினோடைப். மேலே எழுத்துல எழுதியிருக்கோம் இல்லையா, 4 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. 9:3:3:1, 4 டைப்ஸ் இருக்குன்னு. ஜீனோடைப் என்ன நினச்சிருவாங்க? 16 பாக்ஸ் இருக்குது, 16 நினச்சிருவாங்க, ஆனால் அது தப்பு. இப்போ ஜீனோடைப் எத்தனை டைப்புன்னு தான் கேட்டிருக்காங்க, ஜீனோடைப் மொத்தம் எத்தனைன்னு கேட்கல. ஸோ ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப், ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஜீனோடைப்ஸ் ஆர் தேர், அது இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய், இந்த டைப்பில் மொத்தம் எத்தனை பிளான்ட் இருக்குன்னு பாருங்கள். ஒன்றே ஒன்று தான் இருக்குது. சரி, ஒன்று தான் இருக்குது, சரிங்களா? நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் ஒன்று. ரெண்டாவது கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், ரெண்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஒய், ஸ்மால் ஒய், இந்த மாதிரி ஒன்றே ஒன்று தான் இருக்குது. மூணாவது கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஒய், ஸ்மால் ஒய், ஒன்று தான் இருக்குது. நாலாவது பாருங்கள், கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய், ரெண்டு இருக்குது. கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய், ரெண்டு இருக்குது. அஞ்சாவது கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, இந்த நாலும் அப்படியே கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், மாறி மாறி கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய்னு இருக்குது. அடுத்து இங்கே
small r small r capital y capital y one one da irukku small r capital y one irukku adut small r small y small y capital r small r small y small y rendu irukku illengla next small r capital y small y small r capital y small y small r capital y small y rendu irundhuchu next small r எல்லாமே ஸ்மாலா இருக்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 நைன் டைப்ஸ் ஆஃப் ஜீனோடைப் இருக்குது அப்போ ஆன்சர் ஃபினோடைப் 1 2 3 4 ஜீனோடைப் 1 2 3 4 5 6 7 8 9 இதுதான் ஆன்சர் இப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட்டினா உங்களுக்கு 16 பாக்ஸ் வந்துடும் 1+2+1+2+4+1+2+1 கூட்டினா 16 பாக்ஸ் வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் ஃபினோடைப் அண்ட் ஜீனோடைப் இன் மெண்டலியன் டைஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபினோடைப் 4 ஜீனோடைப் 9ங்கிறது தான் ஆன்சர் தேர்ட் க்வெஸ்சன் மதர் அண்ட் ஃபாதர் ஆஃப் எ பர்சன் வித் ஓ பிளட் குரூப் பர்சன் வித் ஓ பிளட் குரூப் அந்த பையனுக்கு ஓ பிளட் குரூப் பையனோ பொண்ணோ அவங்களுக்கு ஓ பிளட் குரூப் அவங்களோட அம்மா அப்பாவுக்கு ஏ அண்ட் பி பிளட் குரூப் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா என்னத்தோ ரெஸ்பெக்டிவ்னா ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு செகண்டுக்கு செகண்டு அம்மாவுக்கு ஏ பிளட் குரூப் அப்பாவுக்கு பி பிளட் குரூப் அதான் ரெஸ்பெக்டிவ்லி ஸோ பையனுக்கு ஓ பிளட் குரூப் அம்மாவுக்கு ஏ பிளட் குரூப் அப்பாவுக்கு பி பிளட் குரூப் இப்படி கொஷினை முதல்ல நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வாட் வுட் பி த ஜீனோடைப் ஆஃப் போத் மதர் அண்ட் ஃபாதர் ஃபாதர் மதருக்கு என்ன ஜீனோடைப் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பிளட் குரூப் ஏ பிளட் குரூப் அம்மாவுக்கு இருக்குது பி பிளட் குரூப் அப்பாவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஜீனோடைப் பார்த்துக்கலாம் பையனுக்கு ஓ பிளட் குரூப் இருக்குது ஏ பிளட் குரூப்னா ஹோமோசைகஸாக இருந்தால் ஐஏஐஏன்னு இருக்கும் ஜீன்ஸு அண்ட் அல்லீல்ஸ் ஹெட்ரோசைகஸாக இருந்தால் ஐஏஐஓன்னு இருக்கும் இந்த ரெண்டு காம்பினேஷனும் ஏ பிளட் குரூப்புக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ப்ராபபிலிட்டி பினா ஐபிஐபி இருக்கலாம் இல்லை ஐபிஐஓ இருக்கலாம் பி பிளட் குரூப் அவங்க அப்பாவுக்கு ஒன்று ஐபிஐபி இருக்கணும் இல்லை ஐபிஐஓ இருக்கணும் பையனுக்கு ஐஓஐஓ தான் ஏன்னா ஓ வந்து ரிசசிவ் இப்போ பாருங்க பிஓ இந்த ரெண்டுமே இருந்ததுன்னா ஓ ரிசசிவ் பி தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் ஏஓ ஏ தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் ஓ அமைங்கி போயிடும் ஏன்னா ரிசசிவ் ஓகே அப்போது தம்பி வந்து என்னவாக இருக்கிறாரு ஓ பிளட் குரூப் அப்போது அவர் ஐஓஐஓ தான் அவர் ஹோமோசைகஸ்ங்கிறது கன்க்ளூஷன் ஆயிடுச்சு ஆனால் அவன் கேட்குறது மதர் ஃபாதருக்கு தானே கேட்குறாங்க மதர் வந்து ஹோமோசைகஸா ஹெட்ரோசைகஸா அப்பா ஹோமோசைகஸா ஹெட்ரோசைகஸான்னு கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணுவோம் இன்கேஸ் அம்மாவும் ஹோமோசைகஸாக இருந்து அப்பாவும் ஹோமோசைகஸ் பியாக இருந்தார்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவனே சொல்லிட்டான் அப்பா பி பிளட் குரூப் அம்மா ஏ பிளட் குரூப்னு ரெஸ்பெக்டிவ்லிங்கிற வேர்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் இப்போ கேமிட் ஃபார்ம் ஆகும்போது என்னாகும் ஐஏ ஐஏ ஐபி ஐபின்னு ஃபார்ம் ஆகும் எது எது கூட சேர்ந்தாலும் இது எக்கு இது ஸ்பெர்ம் எது எது கூட சேர்ந்தாலும் ஏபி பிளட் குரூப் வந்துடும் ஐஏ ஐபின்னு ஏபி பிளட் குரூப் தான் வரும் வேறு பிளட் குரூப் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்போது ரெண்டு பேரும் ஹோமோசைகஸ் கிடையாது ரெண்டு பேரும் ஹோமோசைகஸ் கிடையாது ஓகே ரெண்டாவது ஆப்ஷனுக்கு வருவோம் அம்மா ஹோமோசைகஸ் அப்பா ஹெட்ரோசைகஸாக இருந்தால் என்ன நடக்கும் பாருங்கள் இது இது கூட சேரலாம் அப்போ ஏபி பிளட் குரூப் வரும் பையன் ஓ பிளட் குரூப் தானுங்களே இது இது கூட சேரலாம் அப்போ ஐஏ ஐஓனா ஏ பிளட் குரூப் தான் வரும் அப்போ தம்பி வந்து ஓ பிளட் குரூப் அப்போ இதுவும் வாய்ப்பு இல்லை சரி இன்னொன்று அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்பா ஹோமோசைகஸ் அம்மா ஹெட்ரோசைகஸ்னு அப்போ இங்கே ஓ பிளட் குரூப் ஓ இங்கே வந்து பி வந்துடும் இல்லையா ஐபி ஐபி வந்துடும் இல்லையா இப்போ இதை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் ஐஓ ஐபின்னு வந்து பி பிளட் குரூப் வந்துடும் பி பிளட் குரூப் இன்னொன்று ஏபி பிளட் குரூப்னு இருக்கும் அப்போ இதுவும் வாய்ப்பு இல்லை அப்போ தம்பி நல்லா கவனிச்சுக்கோங்க பையன் ஓ பிளட் குரூப்பாக இருக்கணும் அப்படின்னா அம்மா ஏபின்னு அவங்க கொடுத்துட்டாங்க அம்மா ஏ அம்மா ஏ பிளட் குரூப் அப்பா பி பிளட் குரூப் தட் இஸ் ஐஏ ஐஓ ஐபி ஐஓன்னு இருந்துச்சுன்னா இதில் கேமிட் ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரி கேமிட் ஃபார்ம் ஆகும் இப்படி கேமிட் ஃபார்ம் ஆகும் இது ரெண்டும் சேரும்போது இது எக்கு ஃபீமேலில் எக்கு மேலில் ஸ்பெர்ம் இந்த எக்கும் இந்த ஸ்பெர்மும் சேரும்போது தம்பி ஓ பிளட் குரூப்பாக இருக்கிறதுக்கு பையன் ஓ பிளட் குரூப்பாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது போத் மதர் அண்ட் ஃபாதர் ஆர் ஹெட்ரோசைகஸ் ஃபார் ஏ அண்ட் பி பிளட் குரூப் ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஹெட்ரோசைகஸ் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிறது தான் இந்த கொஷனுக்கு ஆன்சர் வரும் நமக்கு என்சிஆர்டி எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி கொஷனோட முடிஞ்சு போச்சு சூப்பர் செவன்னு பேர் வச்சுட்டு 7 கொஷின் டிஸ்கஸ் பண்ணனா நல்லா இருக்காது இல்லையா அதனால எக்ஸ்ட்ரா 4 கொஷின் நம்மளா பார்த்துக்கிறோம் இது என்சிஆர்டி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கிடையாது ஓகே கிளைனிபெல்டர் சிண்ட்ரோம் இஸ் கேரக்டரைஸ்டு பை எ கேரியோடைப் எக்ஸ் எக்ஸ் ஒய் ட்ரைசோமின்னு சொல்வோம் ட்ரைசோமி 2N
ப்ளஸ் ஒன் கண்டிஷன் ட்ரைசோமி கண்டிஷன் அப்படிம்போ உங்களுக்கு வந்து கைனகோமிஸ்டியா பிரஸ்ட் வந்து டெவலப் ஆகும் மேலுக்கு தட் இஸ் கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் ப்ரெசென்ட் இன் லிவர் செல்ஸ் ஆஃப் எ ஹியூமன் ஃபீமேல் இந்த இடத்துல முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் மேலோ ஃபீமேலோ எல்லாருக்கும் குரோமோசோம் நம்பர் வந்து காமன் தான் அதனால் ஃபீமேலில் கம்மியாக இருக்கும் மேலில் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை இவங்க கேட்குறது ஆட்டோசோம்ஸ் மட்டும்தான் ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளோ குரோமோசோம் இருக்குது 44 ஆட்டோசோம்ஸ் இருக்குது அண்ட் ஃபீமேல்னா XX குரோமோசோம் இருக்கும் அதே மேல்னா XY குரோமோசோம் இருக்கும் மொத்தம் 46 குரோமோசோம் இருக்கும் இவங்க என்ன கேட்குறாங்க ஆட்டோசோம் மட்டும் கேட்குறாங்க அப்போ 44 ஆட்டோசோம்ஸ் XX குரோமோசோம் அப்படிங்கிறது செக்ஸ் குரோமோசோம் ஆர் அல்லோசோம் அப்படிம்பாங்க ஆட்டோசோம் மட்டும் கேட்டுருக்காங்கனால இங்கே 44 நம்பரே வரலையே அப்போ 22 பேர் தானே 44 வருதுங்க ஆட்டோசோம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க மீதி ரெண்டை நம்ம விட்டுறணும் அல்லோசோம்ஸை விட்டுறணும் அப்போ 22 பேர் அப்படிங்கிறது ஆன்சர் XO type and XY type of sex determinations are. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஹெட்டிரோகேமிட்டி தான் வரும் காரணம் என்னென்னா XO, XY இது ரெண்டுமே மேல் ஆர்கனிசத்தை தான் ரெஸ்பெக்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது XOலாம் வந்து இன்செக்டில் இருக்கிறது XY வந்து ஹியூமன் பீயிங்லலாம் இருக்கிறது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம் வித் ஒய் குரோமோசோம் ஆட்டோசோம் ப்ளஸ் எக்ஸ் அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ப்ளஸ் எக்ஸ் அண்ட் என் ப்ளஸ் ஓ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும் 2 types ஆஃப் கேமிட்ஸை ஃபார்ம் பண்ணுறது தான் ஹெட்ரோகேமிட்டி இங்கேயும் அப்படி தான் என் நம்பர் ஆஃப் குரோமோசோம் ப்ளஸ் எக்ஸ் என் நம்பர் ஆஃப் குரோமோசோம் ப்ளஸ் ஒய் குரோமோசோம் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும் ஸோ 2 types ஆஃப் கேமிட்டை ஃபார்ம் பண்ணுறவங்கள ஹெட்ரோகேமிட்டி அப்படிமோ எக்ஸ்ஓ அண்ட் XY டைப் வந்து மேல் ஹெட்ரோகேமிட்டி மேல் வந்து இங்கே 2 types ஆஃப் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதே ஃபீமேல் வந்து எக்ஸ் குரோமோசோம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரே டைப் ஆஃப் கேமிட்டை தான் ஃபார்ம் பண்ணும் கேமிட்டில் இது பாதிப்போம் என் ப்ளஸ் எக்ஸ் என் ப்ளஸ் எக்ஸ்னு ஒரே டைப் ஆஃப் கேமெட் தான் ஃபார்ம் பண்ணணும் ஸோ எக்ஸ்ஓ XY டைப் அப்படின்னு வந்துச்சுன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷனில் மேல் ஹெட்டிரோ கேமிட்டி அதுதான் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் த மிஸ்மேட்ச்டு பேர்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி க்வெஸ்சன் வரும்போது நம்ம நோட் கூட பண்ணி வச்சுக்கலாம் ஹீமோஃபிலியா செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் தட் இஸ் கரெக்ட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் ஆட்டோசோமல் ரிசசிவ் தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் இப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கணும் டவுன் சிண்ட்ரோம் ட்ரைசோமி 21 அதாவது 21st 21st ஆட்டோசோமில் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் ட்ரைசோமி 21st குரோமோசோம் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் டேர்னர் சிண்ட்ரோம் ஒய் லிங்க்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது டேர்னர் சிண்ட்ரோம் வந்து ஃபீமேலுக்கு வரக்கூடிய ஒரு டிசீஸ் அதாவது 44 குரோமோசோம் XXக்கு பதிலாக 44 குரோமோசோம் XO இருக்கும் அதாவது ஒரு செக்ஸ் குரோமோசோம் குறைவாக இருக்கும் ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஃபீமேலில் குறைவாக இருக்கும் ஸோ டேர்னர் சிண்ட்ரோம் ஃபீமேலில் வரதுனால அங்கே ஒய்க்கு சம்மந்தம் கிடையாது 2N-1 மோனோசோமி கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க 44 ப்ளஸ் XO டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இந்த டேர்னர் சிண்ட்ரோம் டிசீஸ் உள்ள ஃபீமேலுக்கு இருக்கும் அப்போ இதுதான் மிஸ்மேட்ச்டு பேர் ஸோ வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் NCERT எக்ஸாம்பிளர் க்வெஸ்சன்ஸ் ஆஃப் Principles of Inheritance and Variation இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய NCERT எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் இன்னொரு சாப்டர் ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ